வந்துட்டு மினி பவர் வீடர், இதை வச்சு நீங்கள் ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லி எடுத்து வந்திருக்கோம். இந்தளவுக்கு வந்துட்டு உழவுக்கு வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்லி இதை எடுத்து வந்திருக்கோம், பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீலை கழட்டிட்டு இந்த பிளேடு மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுபடி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ஒரு ட்ரையல் பார்த்துருக்கேன், இன்றைக்கி வந்து நம்ம வயலுக்கு எடுத்து வந்து இன்றைக்கி பார்க்கலாம் சொல்லி எடுத்து வந்திருக்கோம். அதாவது இதுதான் வந்து ஸ்டார்டர், இதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வண்டிக்கெலாம் எப்படி சோக்கு இருக்கோ, எக்ஸலுக்குலாம் பார்த்து சோக்கு இருக்கோ, அது மாதிரி தான் சோக்கு. அதாவது ஸ்டார்ட் ஆகலைனா இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சோக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க், இது வந்துட்டு வந்துட்டு ஒரு 4 லிட்டர்ஸ் பக்கமாக இது வந்து பிடிக்குது. இது வந்துட்டு ஆயிலு, இது இன்ஜினு, இது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா கியர். நீங்கள் போட்டிருக்க ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், இது வந்து சென்டர் வந்து நியூட்ரலு. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அக்ஸலேட்டர், நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ரேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடு வர்றது ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு, இது வந்து கிளச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா மருந்தடிக்கிறது, இல்லைனா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக. அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறது, கீழே பார்த்திங்கன்னா ஆயில் பிடிங்க விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளேடு, பிளேடெலாம் ஃபிட் பண்ணியாச்சு, ரெண்டு பிளேடு இருக்குது. பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா இந்த வீலை வந்து கழட்டிட்டு இந்த பிளேடு வந்து மாட்டணும், அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி வந்து இந்த வண்டி வந்து தூக்கி பிடிச்சி வண்டி அப்படி போய் இழுத்து பிடிச்சிக்கணும். மேலே தள்ளி பிடிக்கணும். வீரை கழட்டி வச்சு இப்போ வந்து இந்த அப்படி உள்ள போடணுங்க. இதை போட்டு இதை கொடுத்துருக்க இந்த லாக் வந்துட்டு மறுபடி இதுலேருந்து போட்டு விட்டுணும். அப்புறம் வந்துட்டு இதை கழுது இந்த ஹோல்ஸில் வந்துட்டு இப்போ இப்படி போட்டு விட்டு ஒரு வீல் மாட்டியாச்சு. அடுத்தது இந்த வீலை கழட்டிட்டு இந்த ப்ளக்கை போடணும். Thank you.
ஓகே பிளேட்ல வந்து ஃபிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மெஷினை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதா ஹோல்ஸை பொறுத்து நம்ம இப்போ ரெண்டாவது ஓட்டில் போட்டோம்னா இது வந்து மேலே மேலே ஓட்டும் எந்த அளவுக்கு கீழே பொன் வந்த அளவுக்கு வந்து பிளேடு வந்து கீழே ஆழமாக ஓட்டும் நிலத்து அந்த அளவுக்கு பறித்து ஓட்டும் அதுக்காக தான் பிளேடு பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வண்டி இங்கே ரேஸ் வச்சுட்டு நியூட்டில் வச்சு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அதை வந்து போட்டுக்கணும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கிளட்சி